வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹோம்மேட் சிப்ஸ் ஈஸியாக சில பேர் உருளைக்கிழங்கு கழுவி இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் திக்கானது. அடுத்து நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறேன். பாருங்க, இதெல்லாம் கழுவியாச்சு, சீவி எடுத்தாச்சு. இப்போ வாங்க, நான் ஒரு கட்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இந்த கட்டரால் பாருங்க, இதில் நிறைய விதமான கட்டிங் இருக்குது, டிசைன். இதில் வச்சு தான் நமக்கு விட்டோம். ஆனால் இது கொஞ்சம் கையை கவனமாக விட்டணும், இல்லாட்டி கையை அறுத்து விட்டுடும். இது நான் மார்க்கெட்டில் கண்டவுடனே ஆசைப்பட்டு வாங்கினான். ஆனால் இதால் செய்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. கழுவியாச்சு. இல்லை நிறைய நிறைய ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஷேப் பஜ்ஜிக்கும் பட்டு இல்லாமல் நல்லா இருந்தால் அதுக்கு நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். பாருங்க, இதில் இப்போ வச்சுட்டு நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு அந்த பிளேடை உள்ளே போடணும். டிசைன் டிசைனாக இருக்குது பிளேடு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கையை கொஞ்சம் சேஃபாக வச்சு தான் வெட்டணும், இல்லாட்டி கையை அப்படியே துண்டாக்கி விடும். ஏன்னா இந்த பிளேட் சரியான ஷார்ப்பனிங்காக இருக்குது, சரியான கூறு பண்ணுங்க. இதில் செக்யூர் நல்லா குத்தணும், உள்ளே தள்ளி அமுக்கினா தான் அது விலகாது அந்த கிழங்கு. இது பஜ்ஜி மாதிரி செய்யலாம். இப்போல்லாம் சீவி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, தண்ணியில் போட்டிருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கில் இது நிறைய அந்த கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆக போகுது. இப்போ நான் சட்டிக்க போட்டு கொஞ்ச நேரம் சூடாக்க அவிய விடுவோம். அவிய விட்டுட்டு காட்டுவோம் உங்களுக்கு. நான் நிறைய நேரம் அவிய விடக்கூடாது, ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நான் சுடுதண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். ஒரு கொதி வந்தால் போதும், நல்லா அவியணும் வண்டி இல்லை, ஒரு கொதி வந்தாலே போதும். நல்லா ஜிலி ஜிலுன்னு ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நான் வெட்டிட்டு அந்த கட்டதை கழுவி பிறகு கொதிச்சுட்டுது. இப்போ நாங்கள் அதை வடிச்செடுப்போம். இப்போ வடிச்செடுத்துட்டேன். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்கிறக்கா கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டு கார்ன்ஃப்ளவரும் போட போகிறேன். இதுதான் கார்ன்ஃப்ளவர். போட்டு நல்லா இதை மா எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி குலுக்கி எடுக்கணும். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைண்டோடைய மெல்லி சவட்டி இருக்கிறேன் நான். இப்போ இது ரெடி ஆகிட்டு கட்டரை நாங்கள் கழுவி போட்டு எடுத்த எடுத்த வைப்போம். இப்போ இந்த சிப்ஸை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும், வச்சுட்டு எடுப்போம். இப்போ வச்சு எடுத்து வந்துட்டேன். இப்போ எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து காட்டுறேன். எங்களை விட்டு எங்களை பிள்ளைகளுக்கு இந்த சிப்ஸ் நல்லா பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க, நல்லா இருக்கும். இது உங்களுக்கு நிறைய ஸ்பைஸியாக சாப்பிடும். நீங்கள் கூடுதலாக மிளகாய்த்தூள் போட்டால் நல்ல கலராக இருக்கும் சிப்ஸு. எங்களை விட்டு உரைப்பு சாப்பிட நான் லைட்டாக தான் தூள் போட்டிருக்கேன். இப்போ சிப்ஸ் நல்ல வடிவாக வந்திருக்கு. ஹோம்மேட் சிப்ஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ப்ரௌனாக வந்திருக்கு. இதை நாங்கள் கச்சப்போட சேர்த்து சாப்பிடுக்க நல்ல ஜம்மியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த முறை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.